அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறீர்களா? இதோ அறிமுகப்படுத்துகிறோம். போன பதிவுல சக்கரைக்கொல்லி சூரணத்தை பத்தி போட்டிருந்தோம். இந்த பதிவுல கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக். நான் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டேப்லெட் எதுவும் எடுத்துக்கல. இப்போ நான் இந்த சூரண மரம் தான் இப்போ சாப்பிட்றேன். எனக்கு சுகர் இருக்குது, தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மேலே தான் இருக்குது. என்ன வேணால் அதனுடைய லிஸ்ட் கூட எடுத்து அனுப்பிச்சு காமிக்கிறேன், பாருங்கள். லாஸ்ட்டாக எடுத்த ரிப்போர்ட் வேணால் அனுப்புகிறேன், பர்சனலாக கூட அனுப்புகிறேன். ஆனால் இது சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறது நீங்கள் June 14 கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் சாப்பிட்ருக்கேன், 15-20 நாள் சாப்பிட்டு ஆமாம் 15-16 நாள் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஓரளவுக்கு ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கை கால் வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நான் வண்டி ஓட்டுறதுனால தான் அந்த வலி இருக்கோ அப்படின்னு நினச்சின்னு இருப்பேன். ஆனால் இப்போ நான் வண்டி ஓட்டினா கூட பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக அதுக்கு முடியாது. நான் வந்து டெய்லி ஓட மாட்டேன். இப்போ ஒரு 10 நாளாகவே நான் டெய்லியுமே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கு முடியாது ஒரு 2 நாள் ஓட்டுவேன், ஒரு நாள் வீட்டில் இருப்பேன், அந்த மாதிரி ரெஸ்டில் தான் இருந்தேன். அப்படி இருந்தால் அந்த பெயின் இருக்கும். இப்போ கால் பெயின் எதுவும் இல்லை, நான் ஓரளவுக்கு கால் வலி எதுவும் இல்லை. அந்த ரொம்ப வலி தெரியல. முன்னாடி இருந்த விட எவ்வளோ பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் ஒன்றும் நான் சுகர் ஒன்றும் டெஸ்ட் பண்ணலை. அதை வேணால் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஒரு டைம் நான் செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிவிட்டு நான் வேணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேண்ணா. கிட்ட ஒரு 15 நாள் சாப்பிட்ருக்கேன். நான் கண்டிப்பாக மண்டி எனக்கு எதுவும் காலையில் டியூட்டி இல்லைனா ஒரு 9 மணிக்குள்ளே நான் சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு வலைய ரிப்போர்ட்டுக்கும் இதுக்கு ரிப்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணா. சரிங்களா? ஓகேண்ணா. 330 இருந்தது முதல்ல, இப்போ வந்து இது சாப்பிட்ட பிறகு 200 ஆகிடுச்சு. 140 பாயிண்ட் கிட்டே இறங்கியிருக்குது, 200 ஆகிருக்குது. இப்போ உங்ககிட்ட அந்த டயபெட்டிக்கான அந்த சூரணம் வாங்கினேன் இல்லையா, அது June 10 என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. அவருக்கு ஒரு 20 இயர்ஸாக இருக்குது, ஆனால் கண்ட்ரோல் சுகர் தான். June 10 சாப்பிட்டாரு. 24th சாட்டர்டே முந்தானேத்து டெஸ்ட் எடுத்தோம். எடுத்தோன்னா இப்போது வந்து பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு எல்லாம் எப்போ அவருக்கு இருக்கிறது தான், அது மாதிரி தான் ரிசல்ட் வந்தது. 200 169 அப்படி தான் வந்தது சாப்பிட்றதுக்கு அப்புறம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 70 அப்படி தான் இருந்தது. ஏன்னா எப்போவுமே அவருக்கு கண்ட்ரோல் இருக்கும். இதில் என்னென்னா, ஒரு கடந்த 3 மாதமாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது. அது நம்ம 3 மாதமாக எப்படி சர்க்கரையில் இருந்தோம், ஏன்னா ஒரு நாளைக்கு நிறையா சாப்பிட்ருப்போம், ஒரு நாளைக்கு கம்மியாக சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகரை வந்து இந்த பிளட்டு ரிசல்ட்டில் காட்டும். அதில் என்ன கிடச்சதுன்னா, எப்போவுமே அவருக்கு வந்து பேட் கண்ட்ரோல் அப்படி தான் வரும். இந்த வாட்டி வந்து 7.5 குட் கண்ட்ரோல் அப்படின்னு வந்தது. ஸோ இந்த சூரணம் சாப்பிட்டதில் அது ஒரு முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் எப்போவுமே, அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ரெகுலராக கொஞ்சம் ஒரு 3 மாதமாக சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு 1 மாதம் ஃபுல்லாக இன்னும் 3 மாதம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக மாத்திரையெல்லாம் குறைக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுது. சொல்லுங்க மேடம். 9 கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ இருந்துச்சு? நினைக்கிறேன் இல்ல, அந்த சுகர் மெடிசன் அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையா, என்ன ரிசல்ட்? அவங்க சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஊர்ல போய் ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்துல திருப்பி பாத்துருக்காங்க. ஏற்கனவே பாத்துருக்காங்க, அதே ரீடிங் சொல்லி இருக்காங்க. இங்க ஏற்கனவே நான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க போனேன், அவங்க ஏற்கனவே பார்த்த இடத்துல சொன்னேன், அதே அளவு சொன்னாங்களா? முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே அளவு சொன்னாங்களா? அவங்க சும்மா தான் போனது. அதுக்கப்புறம் நான் சொல்லி அப்புறம் வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் இங்க 290 சொன்னேன்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஆமா, அது 280 இருக்கு. சாப்பிட முன்னாடி 140 இருக்கு. சாப்பிட முன்னாடி இங்க 170 என்ன இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் 10 நாளா கழிச்சு பார்த்தது. இப்ப மாத்திரை எடுக்கல. இப்போ இங்க வந்து ஒரு வேளை மாத்திரை எடுத்தாங்க இல்ல, மாத்திரை எடுக்கல. இது நம்ம மருந்து சாப்பிட முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? அது 390 இருந்தது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது, அவங்க ரீடிங். ஆனா இவங்களுக்கு சாப்பிட்டாரு, நல்ல வித்தியாசம் தெரியும். நல்ல வித்தியாசம் தெரியுதாமா? நல்ல அந்த மாடி கண்டிஷன்ல தெரியுது வித்தியாசம். எவ்வளவு சாப்பிடுறது இருந்தது? அரை ஸ்பூனா? ஒரு ஸ்பூனா?
இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கறாங்க இந்த மாத்திரை போடாதனால ஒரு ஸ்பூன் ஓகே இப்போ ஒரு ஸ்பூன் ஏன்னா இங்க இருக்கும்போது அவங்க மாத்திரை போட்டிருந்தாங்க இந்த மத்தியான ஒரு வேலை ஆமாங்க அவங்க ரெண்டு வேலை போட்ட மாத்திரையே மத்தியான ஒரு வேலை மட்டும் போட்டிருந்தாங்க இங்க இருக்கும்போது அங்க போயிட்டு சுத்தமா மாத்திரை எடுக்கல கடல் விழிஞ்சல் கடுக்காய் ஆவாரை கீழா நெல்லி மரமஞ்சள் சீந்தில் நெல்லிக்காய் சிறுகுறிஞ்சான் நாவல்குட்டை என்று சர்க்கரை வியாதியை விரட்டும் நல்ல அபூர்வ மூலிகைகள் இதில் உள்ளது. பயன்படுத்தி பாருங்கள். நஞ்சில்லா மருத்துவத்தை நாடுங்கள்.